என் சடலத்தின் மீதுதான் தேசம் துண்டாடப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார் மகாத்மா காந்தி. எனினும் முகமது அலி ஜின்னாவின் தனிநாடு முழக்கத்தால் உதயமானது பாகிஸ்தான். பரந்து விரிந்திருந்த தேசம் இரண்டாக பிரிந்ததற்கான பின்னணி என்ன என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. பிரிட்டிஷிடமிருந்து இந்தியா அரும்பாடுபட்டு வாங்கிய சுதந்திரத்திற்கான விலை கொஞ்ச நஞ்சமில்லை. காந்தியின் அகிம்சை போராட்டம், நாடு முழுவதும் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக எழுந்த வீர முழக்கங்கள், போராட்டத்தில் நிகழ்ந்த உயிரிழப்புகள் என சொல்லிக்கொண்டே போகலாம். சுதந்திரம் தந்தே தீர வேண்டும் என்ற இந்தியர்களின் வீர முழக்கம் பிரிட்டிஷை சற்று கலங்க வைத்தது. இதன் எதிரொலியாக 1947 பிப்ரவரி 18 பிரிட்டிஷ் மக்களவையில் உரையாற்றினார் அப்போதைய பிரதமர் கிளமண்ட் அட்லி. 1948 ஜூன் மாதத்துக்குள் இந்தியாவுக்கு அதிகாரத்தை மாற்றித்தர பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக உறுதிபட தெரிவித்தார். அட்லி தமது உரையை முடித்த சில நிமிடங்களில் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் வின்ஸ்டன் சர்ச்சில். இந்தியாவுக்கு ஏன் சுதந்திரம், சுதந்திரத்தின் மகிமை அவர்களுக்கு தெரியுமா என அடுக்கடுக்கான கேள்வி கணைகளை அவையில் தொடுத்தார். பிரிட்டிஷ் அரசுக்கு இந்தியா வடிவில் பிரச்சினை வந்திருப்பது பெரும் சாபக்கேடு என விமர்சித்த சர்ச்சில், இந்தியாவை ஊக்குவிப்பதற்காக வந்த சக்திதான் பிரிட்டிஷ் என்றும் பெருமிதம் பேசினார். இப்படி திடீரென இந்தியாவில் இருந்து பிரிட்டிஷ் விலகுவது பெரும் வெக்கக்கேடான செயல் என்று தமது வேதனையை பதிவு செய்தார் சர்ச்சில். எனினும் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கும் முடிவிலிருந்து பிரிட்டிஷ் பின்வாங்கவில்லை. அதற்கான நடவடிக்கைகளை துரித முறையில் மேற்கொள்ள ஆரம்பித்தது. லூயி மவுண்ட்பேட்டனை அழைத்து பேசினார் பிரதமர் அட்லி. இந்தியாவின் புதிய வைஸ்ராயாக அவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆனால் அந்த பொறுப்பை ஏற்க மவுண்ட்பேட்டனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை. எப்படியாவது பொறுப்பை தட்டி கழிக்க வேண்டும் என்றே எண்ணினார். இந்தியாவிலிருந்து வெகு விரைவில் நமது படைகளை வெளியேற்ற வேண்டும் என மவுண்ட்பேட்டனுக்கு உத்தரவிட்டார் அட்லி. அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட மவுண்ட்பேட்டன் ஒரு சில நிபந்தனைகளை முன்வைத்தார். எந்த விஷயத்துக்கும் லண்டனை தாம் தொடர்பு கொள்ள முடியாது எனவும் சுயமாக முடிவெடுக்கும் அதிகாரம் வேண்டும் என்றும் கேட்டார். தம்முடன் பணியாற்றிய செயலாளர்களை இந்தியாவுக்கு அழைத்துச் செல்ல அனுமதி தர வேண்டும். யார்க் MW விமானம் அவசியம் தேவை என மவுண்ட்பேட்டனின் பட்டியல் நீண்டு கொண்டே போனது. வேறு வழியில்லாமல் மவுண்ட்பேட்டனின் நிபந்தனைகளை அரை மனதுடன் ஏற்றுக்கொண்டார் பிரதமர் அட்லி. 1947 மார்ச் மாதம் புதுடெல்லி வந்தடைந்தார் மவுண்ட்பேட்டன். அவரிடம் அனைத்து முக்கிய ஆவணங்கள் மற்றும் கோப்புகளை ஒப்படைத்தார் முன்னாள் கவர்னர் ஜெனரல் ஆக்ஸி பால்ட் வேவர். கிளம்பும் முன் இந்தியாவில் நடந்து வரும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விளக்கினார் வேவர். அப்போதுதான் இந்தியாவில் நடந்து வந்த இந்து இஸ்லாமியர் இனக்கலவரம் மவுண்ட்பேட்டனுக்கு முழுவதுமாக தெரிய வந்தது. கல்கத்தா, டெல்லி, பஞ்சாப் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் இடையே கலவரம் மூண்ட நேரம் அது. இதனால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 100,000 தாண்டியிருந்தது. அதிர்ந்து போனார் மவுண்ட்பேட்டன். இந்தியாவில் இந்து முஸ்லிம் இடையே கலவரம் நிகழ்ந்து கொண்டிருப்பது அவருக்கு தெரியும். ஆனால் இத்தனை பேரை அந்த கலவரம் காவு வாங்கியிருப்பதை மவுண்ட்பேட்டன் சற்று கூட அறிந்திருக்கவில்லை. காவல்துறை அதிகாரிகளை அழைத்த மவுண்ட்பேட்டன் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியவில்லையா என வினவினார். வன்முறையை தடுக்கும் அளவுக்கு தங்களிடம் போதிய பலம் இல்லை என விளக்கம் அளித்தது காவல்துறை. இராணுவ தலைமை தளபதியிடம் இருந்தும் வந்தது அதே பதில். தாம் கேட்ட அனைத்து வசதிகளையும் பிரதமர் அட்லி செய்து கொடுத்ததற்கான காரணம் அப்போதுதான் மவுண்ட்பேட்டனுக்கு புரிந்தது. இந்தியாவில் நிலவிய மதக்கலவரம் அவருக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியது. இதனிடையே தங்கள் அரசுக்கு எதிராக போராட்டம் நடக்கும் இந்தியர்களை கைக்குள் போட்டுக் கொள்ள முடிவு செய்தது பிரிட்டிஷ் அரசு. இந்தியர்களை சாந்தப்படுத்துவதற்காக அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவு செய்தது. இதற்காக புதிய திட்டத்தை பிரிட்டன் சிவில் அதிகாரி ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் உருவாக்கினார். அதன்படி பிரிட்டிஷ் அரசின் குறைகளை சுட்டிக்காட்டுபவர்கள் புதிய அமைப்பின் பிரதிநிதிகளாக சேர்க்கப்பட்டனர். பிரிட்டிஷ் அரசாட்சியில் நிலவும் குறைபாடுகள், அதை நிவர்த்தி செய்யும் யோசனைகள் ஆகியவற்றை கடிதம் மூலம் இந்த அமைப்பு தெரிவிக்க வேண்டும். முதற்கட்டமாக சாதாரண குறைகளை கேட்டறிந்து அதை நிவர்த்தி செய்ய பிரிட்டிஷ் அரசு முடிவு செய்தது. இத்திட்டத்தின் மூலம் இந்தியர்களுக்கு பிரதிநிதித்துவத்தை அளித்து நற்பெயரை சம்பாதிக்க ஆரம்பித்தது பிரிட்டிஷ் அரசு. இந்தியர்களிடம் இந்த அமைப்பை பற்றி நல்ல எண்ணத்தை உருவாக்க வேண்டும், அவர்களுக்கு நம்பிக்கை வரவழைக்க வேண்டும் என பிரிட்டிஷ் அரசு விரும்பியது. இந்த அமைப்புதான் 1885 ஆக்டோவியன் ஹியூம்.
தாதாபாய் நவ்ரோஜியின் முயற்சியில் இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற பெயரில் உருவெடுத்தது. காங்கிரசின் முதல் மாநாடு அதே ஆண்டு மும்பையில் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சென்னை, கல்கத்தா ஆகிய பகுதிகளில் மாநாடுகள் நடைபெற்றன. மாநாட்டில் பங்கேற்ற பல்வேறு பேச்சாளர்களும் பிரிட்டிஷ் அரசை சற்று துதிப்பாடினர். அதே நேரத்தில் அரசியல் பணிகளிலும் காங்கிரஸ் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டது. குறிப்பாக காங்கிரஸ் சார்பில் பிரிட்டிஷ் அரசுக்கு கோரிக்கை கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. பெரும்பாலான கடிதங்கள் அடிப்படை பிரச்சினைகளாகவே இருந்தன. காங்கிரசின் தொடக்க கால தலைவர்களான தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி ஆகியோர் முதலில் பிரிட்டன் ஆட்சியை எதிர்க்கவில்லை. எனினும் ஒட்டுமொத்த இந்தியர்களின் அடையாளமாக காங்கிரஸ் தன்னை காட்டிக்கொள்ள முயற்சித்தும் அதில் வெற்றி பெறவில்லை. இந்துக்களின் அமைப்பாக மட்டுமே பெரும்பாலானோரின் பார்வையில் காங்கிரஸ் இருந்து வந்தது. 1900 ஆண்டில் அகில இந்திய அரசியல் அமைப்பாக காங்கிரஸ் உருவெடுத்தது. ஆனால் காங்கிரஸ் மீது இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பு உருவாக ஆரம்பித்தது. வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் என அதிகம் படித்தவர்கள் காங்கிரஸில் இருப்பதாகவும், இந்துக்களுக்காக மட்டுமே அந்த அமைப்பு அக்கறை செலுத்துவதாகவும் இஸ்லாமியர்களுக்கு தோன்றியது. அப்படியானால் நமது கதி என்ன, நமக்காக குரல் கொடுப்பது யார் என்ற எண்ணம் ஒவ்வொரு இஸ்லாமியர்கள் மத்தியிலும் பதிய ஆரம்பித்தது. பெரும்பான்மை பலம் கொண்ட இந்துக்களுடன் நம்மால் ஒன்றாக வாழ முடியாது என இஸ்லாமியர்கள் மனதில் அழுத்தம் திருத்தமாக பதிந்தது. இந்த எண்ணம்தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு ஆணிவேராக அமைந்தது. இஸ்லாமிய மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய இயக்கம் அலிகார் இயக்கம். இந்த இயக்கத்தை சையத் அகமது கான் தொடங்கி வைத்தார். குறிப்பாக இஸ்லாமிய மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கிய அவர், காங்கிரஸில் யாரும் இணையக்கூடாது எனவும் அவர்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் கூறினார். 1911 ஆண்டுக்கு பிறகு காங்கிரசின் அணுகுமுறையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டன. எத்தனை நாட்கள்தான் பிரிட்டிஷ் அரசுக்கு கோரிக்கை மனுக்களை அனுப்பிக் கொண்டிருக்க வேண்டும் என்ற கேள்வி அவர்கள் மத்தியில் உதித்தது. குறைந்தபட்ச நிர்வாக உரிமைகளை பிரிட்டிஷிடம் இருந்து கேட்கலாம் எனவும், சட்டங்கள் இயற்றப்படும் போது காங்கிரஸ் பிரதிநிதிகளும் உடனிருக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் விரும்பியது. அதற்கான முயற்சியிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற நவ்ரோஜி 1892 முதல் 1895 வரை அந்த பதவியில் நீடித்தார். அப்போது இந்தியர்களின் துயரத்தை நாடாளுமன்றத்தில் அவர் வெளிப்படுத்தினார். காலப்போக்கில் காங்கிரசின் போக்கு அதன் சில உறுப்பினர்களுக்கே பிடிக்கவில்லை. ஆங்கில கல்வி முறை இந்திய கலாச்சாரத்தை அழிக்கும் என கூறிய பாலகங்காதர திலகர் காங்கிரஸில் இருந்து பிரிந்தார். 1907 ஆண்டில் காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடைந்தது. மகாராஷ்டிரா, பஞ்சாப், வங்காளத்தில் பிரிட்டனுக்கு எதிராக காங்கிரசின் ஒரு பிரிவினர் வெகுண்டெழுந்தனர். ஆனால் இஸ்லாமியர்கள் இதை கண்டுகொள்ளவே இல்லை. அது அவர்களுக்கான போராட்டம். நமக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என ஒதுங்கியே இருந்தனர். 1900 ஆண்டு இந்தியாவின் அதிகாரப்பூர்வ மொழியாக ஹிந்தி அறிவிக்கப்பட்டது. உருதுவையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இஸ்லாமியர்களின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இனி ஆங்கிலேயர்களையும் இந்துக்களையும் எப்போதும் நம்பக்கூடாது என்ற எண்ணம் இஸ்லாமியர்கள் மனதில் தீவிரமாக பதிந்தது. இல்லையெனில் நம் ஆயுளுக்கும் அடிமைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இஸ்லாமியர்களை மேலும் அச்சப்படுத்தியது. 1906 ஆண்டு டிசம்பர் 30 இப்போதைய வங்கதேசத்தில் உள்ள ஷாஹாபாத் என்ற இடத்தில் இஸ்லாமியர்களுக்கான மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டில்தான் இந்திய முஸ்லீம் லீக் கட்சி உருவானது. இதனிடையே 5 மேலாக லண்டனில் இருந்த முகமது அலி ஜின்னா 1896 ஆண்டு இந்தியா திரும்பினார். அனைவரையும் போல் அவரும் காங்கிரஸில்தான் இருந்தார். ஆனால் காலப்போக்கில் தமது கருத்தை மாற்றிக்கொண்ட ஜின்னா காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இணைந்து செயல்பட விரும்பினார். காங்கிரஸில் இருந்து கொண்டே கடந்த 1913 ஆண்டு முஸ்லீம் லீக்கில் ஐக்கியமானார். காங்கிரசின் புதிய ஆளுமையாக காந்தி உருவெடுத்த நேரத்தில் முஸ்லீம் லீக்கின் நம்பத்தகுந்த தலைவரானார் முகமது அலி ஜின்னா. ஆனால் காந்தி ஏற்படுத்திய ஒத்துழையாமை இயக்கம் ஜின்னாவுக்கு பிடிக்கவில்லை. அரசுக்கு ஒத்துழைப்பு தராவிட்டால் அவர்கள் நமது கோரிக்கைக்கு இணங்குவார்களா என்ற கேள்வி ஜின்னாவின் மனதில் எழுந்தது. காந்தியின் போராட்ட முறை தவறானது என கூறிய ஜின்னா, காந்தியின் அணுகுமுறையால் இந்து இஸ்லாமியர் இடையே பகைதான் உருவாகும் என விமர்சித்தார். கடும் அதிருப்தியில் இருந்த ஜின்னா 1920 ஆண்டு காங்கிரஸில் இருந்து வெளியேறினார். 1929 ஆண்டு மார்ச் 28 14 கோரிக்கைகள் அடங்கிய அறிக்கையை காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் முன்னிலையில் சமர்ப்பித்தார் ஜின்னா.
சிறுபான்மையினருக்கு அதிகாரம், நாடாளுமன்றத்தில் மூன்றில் ஒரு பங்கு முஸ்லிம்களுக்கு பிரதிநிதித்துவம், அவரவர் மதத்தை வழிபட உரிமை ஆகியவை முக்கிய அம்சங்களாக இடம்பெற்றிருந்தன. ஆனால் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஜின்னாவின் கோரிக்கைகளை நிராகரித்தன. இதனால் பாகிஸ்தான் என்ற தனி நாடு நிச்சயம் அவசியம் என்பதை உணர்ந்தது முஸ்லீம் லீக். பாகிஸ்தான் என்ற தனி நாட்டுக்கான முதல் குரலை எழுப்பியவர் முகமது இக்பால். கவிஞர், தத்துவவியலாளர் என பன்முகத்தன்மை கொண்ட இவர் லாகூரில் 1930 நடந்த உரையின் போது பாகிஸ்தானுக்கான விதையை தூவினார். முஸ்லிம்களால் இந்தியாவில் வாழ முடியாது, நமக்கென தனி தேசம் அவசியம் என தீவிரமாக எடுத்துரைத்தார். ஆழ்ந்த யோசனைக்கு பிறகுதான் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் திட்டவட்டமாக கூறினார். கனவு தேசத்துக்கு குரல் எழுப்பியவர் இக்பால் என்றால் அதற்கு முழு வடிவம் அளித்தவர் சௌத்ரி ரஹ்மத் அலி. பாகிஸ்தான் என்ற பெயரை உருவாக்கியவரும் இவரே. பஞ்சாப், ஆப்கானிஸ்தான், காஷ்மீர், சிந்து, பலுசிஸ்தான், வங்காளம் ஆகியவற்றை உள்ளடக்கியே தேசம் பிரிக்கப்படுவதாக இருந்தது. மேற்கண்ட மாகாணங்களின் ஆங்கில பெயர்களின் முதல் எழுத்துக்களை சேர்த்தும் பலுசிஸ்தானில் உள்ள தான் எனும் சொல்லையும் இணைத்து பாகிஸ்தான் என்ற புதிய நாட்டின் பெயரை சூட்டினார் ரஹ்மத் அலி. 1930 மற்றும் 1931 லண்டனில் நடந்த முதல் வட்டமேஜை மாநாட்டில் முகமது அலி ஜின்னா கலந்து கொண்டார். காங்கிரஸ் சார்பில் யாரும் பங்கேற்காத நிலையில் தாழ்த்தப்பட்ட மக்கள் தரப்பில் அம்பேத்கர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார். 1931 டிசம்பர் மாதம் நடந்த 2வது வட்டமேஜை மாநாட்டில் காந்தி பங்கேற்றார். எனினும் இந்த மாநாடுகளில் ஜின்னாவின் பேச்சு சுத்தமாக எடுபடவில்லை. இதனிடையே 1905 அக்டோபர் 16 வங்காளம் பிரிக்கப்பட்டது. மேற்கு வங்கத்தில் இஸ்லாமியர்களும் கிழக்கு வங்கத்தில் இந்துக்களும் பெரும்பான்மையவர்களாக இருந்தனர். நிர்வாக காரணமாகவே இப்பிரிவினை நடந்ததாக விளக்கமளித்த பிரிட்டிஷ் அரசு 1911 இப்பிரிவினையை திரும்ப பெற்றுக் கொண்டது. இந்நிலையில் முஸ்லீம் லீகிற்கும் காங்கிரசுக்கும் இடையே அதிகார மோதல் வந்ததால் பிரிட்டிஷ் அரசு சார்பில் 1937 தேர்தல் நடத்தப்பட்டது. 1585 இடங்களில் தேர்தல் நடத்தப்பட்ட நிலையில் 711 இடங்களை கைப்பற்றி காங்கிரஸ் வெற்றி பெற்றது. எனினும் உத்தரப்பிரதேசத்தில் இந்துக்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் 35 29 இடங்களை கைப்பற்றியது முஸ்லீம் லீக். இஸ்லாமியர்கள் நிம்மதியாக வாழ பாகிஸ்தான் என்ற தனி தேசம் நிச்சயம் அவசியம் என்ற கொள்கையில் முகமது அலி ஜின்னா உறுதியாக இருந்தார். ஆனால் இந்தியாவை இரண்டாக பிரிக்க காந்திக்கு துளியளவும் விருப்பமில்லை. இந்தியாவை பிரிக்க வேண்டாம், ஒட்டுமொத்த நாட்டையும் முஸ்லீம் லீக் எடுத்துக்கொள்ளட்டும் என மவுண்ட்பேட்டனிடம் காந்தி கூறினார். என்றாலும் அதற்கு காங்கிரசும் முஸ்லீம் லீக்கும் ஒப்புக்கொள்ளவில்லை. ஜின்னாவையும் காந்தியையும் தனித்தனியாக அழைத்து பேசினார் மவுண்ட்பேட்டன். முதலில் மவுண்ட்பேட்டனை காந்தி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்புக்கு சில நாட்களுக்கு முன் பிரார்த்தனை கூட்டத்தில் பேசிய காந்தி தனது சடலத்தின் மீதுதான் தேசம் துண்டாடப்பட வேண்டும் என ஆவேசமாக தெரிவித்தார். இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே நல்லுறவை ஏற்படுத்துவதுதான் தமது வாழ்நாள் கனவு என்றும் தேசத்தை பிரிக்க வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார் காந்தி. ஆனால் ஜின்னாவிடம் பலமுறை மவுண்ட்பேட்டன் பேசியும் அவர் தனது கொள்கையிலிருந்து சற்றும் தளரவில்லை. தங்களுக்கென தனிநாடு வேண்டும் என உறுதிபட கூறினார். 1944 மட்டும் ஜின்னாவும் காந்தியும் 14 சந்தித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இருவரும் நலம் விசாரித்துக் கொண்டார்களே தவிர பிரிவினையை தடுப்பதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. 1947 June 3 வானொலியில் சுதந்திரம் குறித்த அறிவிப்பு வெளியானது. முதலில் மவுண்ட்பேட்டன் உரையாற்ற, அதன் பிறகு உரையாற்றியவர் நேரு. சற்று கலக்கமான குரலில் பிரிவினையுடன் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க உள்ளது என தெரிவித்தார். வேறு வழியில்லாமல் இந்தியா பாகிஸ்தானை சரிசமமாக பிரிக்கும் பணிகள் தொடங்கின. 40 மக்களுக்கிடையே பாகப்பிரிவினை செய்யும் பணி சௌத்ரி முகமது அலி மற்றும் எச்.எம். பட்டேல் ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இருவருமே அரசாங்க வழக்கறிஞர்களாக பணியாற்றி வந்தார்கள். அடுத்ததாக வங்கிகளில் இருந்த பணம், தங்க நகைகள் சரிசம அளவில் பிரிக்கப்பட்டன. அரசாங்க அலுவலகத்தில் இருந்த மேஜைகள், இருக்கைகள் என அனைத்தும் சரிபாதியாக பிரிக்கப்பட்டன. இதனிடையே பஞ்சாப், வங்காளம், டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் இந்து இஸ்லாமியர்கள் கலவரங்கள் கட்டுக்கடங்காமல் சென்றன. இதனால் உயிரிழந்த மக்களின் எண்ணிக்கை லட்சக்கணக்கை தொட்டது. இதனால் இந்தியாவில் இருந்த இஸ்லாமியர்கள் பெரும்பாலோர் பாகிஸ்தான் செல்ல விரும்பினர்.
அதேபோல் முஸ்லிம்கள் அதிகம் வசித்த பகுதியில் வசித்த இந்துக்கள் இந்தியா வர விரும்பினர். ஆனால் ஒரு சில இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் செல்ல விரும்பவில்லை. இது நாம் பிறந்து வாழ்ந்த பூமி என எண்ணிய அவர்கள் இந்தியாவில் இருக்க விரும்பினார்கள். கலவரங்கள் ஒருபுறம் அரங்கேற சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக பதவியேற்க வேண்டும் என மவுண்ட்பேட்டனை ஜவஹர்லால் நேரு கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையை பிரிப்பதற்காக சர் சிரில் ராட்க்ளிஃப் நியமிக்கப்பட்டார். வழக்கறிஞரான ராட்க்ளிஃப் திறமையானவர். இந்தியாவை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது என்பதால் நியாயமாக எல்லையை பிரிப்பார் என்ற நோக்கத்தில் நியமனம் செய்யப்பட்டார். ஆனால் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் இரு நாட்டு எல்லைகளையும் பிரிக்க முடியாது என கூறினார் ராட்க்ளிஃப். முதலில் பஞ்சாப் மாகாணம் பிரிக்கப்பட்டது. முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருந்த மேற்கு பகுதி பாகிஸ்தானுக்கு சென்றது. சீக்கியர்களும் இந்தியர்களும் அதிகம் வாழும் கிழக்கு பகுதி இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டது. வங்காளம் இரண்டாக பிரிக்கப்பட்டு மேற்கு பகுதி இந்தியாவுக்கும் கிழக்கு பகுதி பாகிஸ்தானுக்கும் பிரித்து அளிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் பகுதி இந்தியாவுக்கு வழங்கப்பட்டது. மேலும் எல்லையோரத்தில் கோடுகள் வரையப்பட்டு நாடுகள் பிரிக்கப்பட்டன. ஆனாலும் முக்கிய நகரங்களில் இந்து இஸ்லாமியர் இனக்கலவரங்கள் ஓய்ந்த பாடில்லை. பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவமும் அரங்கேறியது. பாகிஸ்தான் பகுதியில் வாழ்ந்த இந்துக்கள் வீடுகளை இழந்து பெட்டி படுக்கைகளுடன் ரயில்கள் மூலம் இந்தியாவில் தஞ்சமடைந்தனர். இதேபோல் இந்தியாவில் வசித்த முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கு அடித்து விரட்டப்பட்டனர். இதில் அதிகம் இறந்தவர்கள் பெண்களும் குழந்தைகளும் தான். எல்லை பிரிக்கப்பட்ட பிறகு 1.5 மில்லியன் பேர் இரு நாடுகளில் இருந்தும் இடம்பெயர்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுதந்திரம் நெருங்கும் சமயத்தில் ஆளுமையை அதிகரிக்கும் விதமாக சமஸ்தானங்களை கைப்பற்றும் நடவடிக்கையில் அரசு ஈடுபட்டது. ஆனால் சமஸ்தானங்களை ஆண்டு வந்த குறுநில மன்னர்கள் அதற்கு ஒப்புதல் தரவில்லை. ஆனால் சமஸ்தானங்களை கைப்பற்றியே தீர வேண்டும் என அரசு எண்ணியது. சமஸ்தானங்களுக்கு பிரிட்டிஷ் அரசு வழங்கிய அனைத்து சலுகைகளும் நிதியுதவியும் வழங்கப்படும் என அரசு உறுதியளித்ததால் வேறு வழியின்றி சமஸ்தானங்கள் ஒப்புக்கொண்டன. ஒரு சில சமஸ்தானங்களை குறுநில மன்னர்கள் அரசிடம் இணைக்கவில்லை. ஆகஸ்ட் 15ஆம் தேதி கிரக நிலை சரியில்லை என்பதால் அன்றைய தினம் சுதந்திரம் வாங்க வேண்டாம் எனவும் 2 நாட்கள் கழித்து பெற்றுக்கொள்ளலாம் என்றும் ஜோதிடர்கள் ஆலோசனை கூறினர். ஆனால் ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்று சுதந்திரம் கொடுத்தாக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் மவுண்ட்பேட்டன். 2ஆம் உலகப் போரின் முடிவில் 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ல்தான் பிரிட்டனிடம் ஜப்பான் சரணடைந்தது. இதனால் இந்த தேதியில் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்க விரும்பினார் மவுண்ட்பேட்டன். ஆகஸ்ட் 14ஆம் தேதி இரவு டெல்லியில் உள்ள இந்திய நிர்ணய சபை அலுவலகத்தில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஆனால் சுதந்திர தின விழாவில் காந்தி பங்கேற்கவில்லை. மத மோதல்களை கண்டித்து கொல்கத்தாவில் உள்ள ஒரு கிராமத்தில் அவர் உண்ணாவிரதம் நடத்தி கொண்டிருந்தார். ஜோதிடர்கள் கூறியபடி சூரிய உதயத்துக்கு முன் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி அளவில் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் பிரதமராக பொறுப்பேற்றார் ஜவஹர்லால் நேரு. முன்னதாகவே ஆகஸ்ட் 14ஆம் தேதி பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்றது. அந்நாட்டின் முதல் கவர்னர் ஜெனரலாக ஜின்னா பொறுப்பேற்றார். சுதந்திரம் பெற்ற மகிழ்ச்சி இந்திய மக்கள் மனதில் இருந்தாலும் மறுநாள் காலை பாகிஸ்தானில் இருந்து பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகருக்கு வந்த ரயில் முழுவதும் சடலங்களாகவே இருந்தன. எனினும் டெல்லியின் இந்தியா கேட் பகுதியில் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதேநேரம் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் இந்திய பிரிவினையை கண்டித்து RSS அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போராட்டத்தில் பங்கேற்று முக்கிய உரையாற்றிய நாதுராம் கோட்சே காந்திக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். சுதந்திரம் பெற்ற கையுடன் இரு நாடுகளாக பிரிந்த நிலையில் சுமார் 1,20,00,000 மக்கள் புலம்பெயர நேர்ந்தது. ஆனாலும் 75% முஸ்லிம் மக்கள் தொகையை கொண்ட ஜம்மு காஷ்மீரை இந்தியா அபகரித்துக் கொண்டதாக வருந்தினார் முகமது அலி ஜின்னா. எப்படியாவது பாகிஸ்தானை கைப்பற்றிவிட வேண்டும் என எண்ணினார். 1947ஆம் ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி பாகிஸ்தானில் இருந்து சைரப் கயாத்கான் தலைமையில் ஸ்ரீநகரை மீட்க இராணுவப்படை புறப்பட்டது. சுமார் 48 மணி நேரம் கழித்தே டெல்லிக்கு செய்தி வந்தது. பாகிஸ்தான் படையெடுத்துச் சென்றபோது ஸ்ரீநகர் ஹரிசிங் என்ற குறுநில மன்னரின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்திய அரசுடன் சமஸ்தானத்தை இணைத்தால் மட்டுமே இராணுவத்தை அனுப்பி வைக்க முடியும் என மன்னரிடம் இந்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்தது. வேறு வழியின்றி மன்னர் ஒப்புக்கொள்ள இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடந்தது. பாகிஸ்தான் படையை வீழ்த்தி ஸ்ரீநகரை காப்பாற்றியது இந்தியா. காஷ்மீர் யாருக்கு என்பதில் நிதானமாக முடிவெடுப்போம் எனவும் மக்களுக்கான விருப்பம் என்ன என்பது குறித்து வாக்கெடுப்பு நடத்தலாம் என்றும் நேரு யோசனை கூறினார். ஆனால் அது கடைசி வரை கனவாகவே போனது. பாரதம் இரண்டாக பிரிக்கப்பட்ட சமயத்தில்
பாகிஸ்தானுக்கு இந்தியா பல கோடி ரூபாய் பாக்கி வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதை உடனே தர வேண்டும் என முகமது அலி ஜின்னா கேட்டுக் கொண்டார். இந்நிலையில் டெல்லியில் உள்ள பிர்லா மாளிகையில் கடந்த 1948 ஜனவரி 13 காந்தி உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார். கலவரம் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் பாகிஸ்தானுக்கு சேர வேண்டிய தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். ஆனால் இந்திய மக்களை கொன்று குவித்த பாகிஸ்தானுக்கு பணத்தை கொடுக்கக்கூடாது என பலர் கேட்டுக் கொண்டனர். எனினும் இந்திய தரப்பில் பாகிஸ்தானுக்கு 55 கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து 1948 ஜனவரி 30 டெல்லி பிர்லா மாளிகையில் பிரார்த்தனை கூட்டத்துக்கு சென்றபோது நாதுராம் கோட்சேவால் காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். அதே ஆண்டின் செப்டம்பர் 11 உடல்நலக்குறைவால் ஜின்னா காலமானார். சுதந்திரம் அடைந்தது முதலே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சொந்தம் கொண்டாடி வரும் பாகிஸ்தான் தற்போது வரை தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை. 1965 இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. ஐநா சபையில் இந்த ஒப்பந்தத்தில் அப்போதைய இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியும் பாகிஸ்தான் தலைவர் அயூப் கானும் கையெழுத்திட்டனர். ஆனாலும் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தப்படுவதாக இரு நாடுகளும் பரஸ்பரம் குற்றம் சாட்டுகின்றன. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் எல்லையை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் பாகிஸ்தானால் ராணுவ வீரர்கள் உட்பட எல்லையோர மக்களும் பலியாவது தொடர்கதையாகி வருகிறது. இரு நாட்டு சுதந்திர தின விழா முக்கிய பண்டிகைகளின் போது பரஸ்பரம் ராணுவ வீரர்கள் எல்லையில் இனிப்பை பரிமாறிக்கொள்கின்றனர். மற்றபடி இந்தியா பாகிஸ்தான் இடையே பெரிய அளவில் எந்த பந்தமும் இல்லை. எல்லை மீறி தாக்குதல் நடத்தும் பாகிஸ்தானுக்கு அவ்வப்போது இந்திய தரப்பிலும் பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு கூட பாகிஸ்தான் எல்லையில் நுழைந்த இந்திய ராணுவம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தி பாகிஸ்தானை மிரள வைத்தது. சுதந்திரத்திற்கு முன் நமது பங்காளியாக இருந்த பாகிஸ்தான் இப்போது பரம எதிரியாக மாறிவிட்டது பெரும் வேதனைக்குரியதாகவே கருதப்படுகிறது. இரு நாடுகளுக்கு இடையேயான எல்லை பிரச்சினை, ராணுவ மோதல்கள் எப்போது முடிவுக்கு வரப்போகிறது?